உங்களுக்கு தெரிஞ்ச எத்தனை பேர் பில்லி சுனி கட்டுனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க? பில்லி சுனியும் சூனியும் வச்சுட்டாங்க, அதனால் எங்களால் முடியல, மனநலம் பாதிக்கப்பட்டுடுச்சு, எங்களுக்கு மந்திரம் வச்சுட்டாங்க அப்படின்னு எத்தனை பேர் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச எத்தனை பேர் அதை வச்சுருப்பாங்க? உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கே கூட வச்சுருப்பாங்க. உங்கள் கூட இருக்கிறவங்களாக இருக்கலாம், தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருக்கலாம், எதிரியாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்துக்கோசம் உங்களுக்கு கட்டுக்கள் வச்சுருப்பாங்க, மந்திரம் வச்சுருப்பாங்க, அநேக காரியங்களுக்கோசம் இப்படி நடக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர், வயது ஒரு 20 வயது தான் இருக்கும், அவருக்கு பில்லி சுனி வச்சுருக்காங்க, வேறு யாரும் இல்லை, அவங்க கூட சொந்தக்காரங்க தான், அவங்க ரிலேஷன் தான் அவருக்கு எதிராக வச்சுருக்காங்க. அவர்கிட்ட நான் கேட்ட ஒரு உண்மையான சாட்சி என்னென்னா, அவர் இது மாதிரி பில்லி சுனி கடலில் பாதிக்கப்பட்டது அவங்களுக்கும் தெரிஞ்சிடுச்சு, கண்டுபிடிச்சிட்டாங்க. ரெண்டாவது, அவர் ஒரு நாள் வெளியே போகும்போது ரெஸ்ட் ரூமுக்காக போகும்போது உள்ளே அந்த பாத்ரூம் கதவோண்டு ஓரமாக ஒரு வெள்ளை கடலில் ஒரு உருவம் பெரிய முடி வச்சு நின்னதை அவர் கண்ணால் பார்த்து பயந்துருக்காரு. அப்படியாப்பட்ட பிசாசானவன் அவனோட ஆட்களை தேற்றி அநேகர் பாவத்திலையும் அநேகர் அந்த உலகத்திலே மூலமாகவும் அந்த பொறாமையின் காரணமாக பில்லி சுனில் கடலில் பாதிக்கப்படுறாங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்தை விசுவாசிங்க. உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பினாலும் அது பிரச்சனை இல்லை, உன்னோடு தேவன் இருக்கிறார். பிசாசையும் சாத்தானையும் தேவன் சிலுவையில் நெசிக்கினபடினால் நாம் அது ஜெயம் எடுத்தோம். அதுபோல் தேவன் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு ஜெயம் நிச்சயம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் ஜெயம் நிச்சயம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறேன்னா நம்ம கர்த்தரை தேடணும். நம்முடைய பாவங்களையும் ஒரு கஷ்டங்களை அறிக்கையிட்டு, நீங்கள் இப்படிப்பட்ட பில்லி சுனி கட்டுகளில் இருந்தீங்கன்னா அதை சாதாரணமான உங்களால் போக வைக்க முடியாது. உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அல்லாமல் வேறு எந்த வல்லமையிலும் இப்படிப்பட்ட வல்லமைகளை போக வைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. உபவாசமும் ஜபித்து உபவாசம் போட்டு ஜபிங்க, கர்த்தர் நிச்சயமாக அவங்க சூழ்நிலையை மாற்றி போடுவார். தேவனால் கூடாத காரியம் உண்டோ என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச அநேகர் யாராவது பில்லி சுனி கட்டில் இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் ஜெபிங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு இது போல் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு கொசமும் நீங்கள் ஜெபிக்க முடியாது, தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமில்லாமல் இந்த பில்லி சுனி கட்டினால் பாதிக்கப்பட்டவங்க ஒன்றும் சீக்கிரம் இறந்துடுறாங்க, இல்லை அநேக கஷ்டங்களான உடம்பு இல்லாமல் போயிடுறாங்க, அநேக வியாதிகளை கொண்டு வராங்க. அதனால் இந்த பில்லி சுனி கட்டான அந்த பிசாசானவன் அவங்களுக்கு துன்புறுத்தினே இருப்பான், ஒரு குறிப்பிட்ட சர்டன் டைமில் வந்து அவங்கள பாதிக்கப்பட்டுனே இருப்பான். அதனால் கிருபையினால் அதில் இருந்தவங்க வெளியே வர நீங்கள் ஜெபிக்க முடியாது கேட்டு கொள்கிறேன். அதோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.